சப்னா சப்னா, பிறந்த நாள் பரிசா கொடுத்தனே அந்த மோதிரத்தை திருப்பி கொடு. ஏ, நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்க அப்பா என் கழுத்து மேல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அது நடக்கிற காரியமா? உன் அந்தஸ்து என்ன, என் அந்தஸ்து என்ன? அதுக்காக என் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டுல வேலை செய்யல ராணி, அவளதான் நான் காதலிக்கிறேன். ஒரு சின்ன ஹெல்ப் என்ன? ஒண்ணு இல்ல, எங்க அப்பா பாக்கும்போது நான் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிக்கிறேன், நீ அப்படியே நடிக்கணும். ஏன் அப்படி நடிக்கணும்? அப்படி நடிக்கலன்னா எங்க அப்பா எனக்கு பணம் தர மாட்டாரு. அப்பா பணம் தரலன்னா ராணி வந்து மோதிரம். தேங்க்யூ. எனது மோதிரமா? பாரு, முதல் முதல் காதல் மோதிரத்துல தான் ஆரம்பிக்கும். இது காலம் காலமா நடக்கிறது. செத்து போலாம், அப்பதான் லவ் ஸ்டோரியே இன்ட்ரெஸ்ட். நான் வரேன் அண்ணி. சரி, நான் எங்க போனேன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. நான் இங்க வந்தா தெரிஞ்சா ஒரே ரகல பண்ணுவார் சாப்பிடாம வீட்டுல. அவர் அப்படி கோவப்படுறதுக்கு நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்? அவர் கோவத்துக்கு அர்த்தமே கிடையாதுமா. ஏதாவது காரணம் இருக்கணுமே. காரணம் என்ன? நீ என்னைக்கோ ஊர்ல சங்கருக்கும் சொப்ராவுக்கும் கல்யாணம் பண்ணியாமே. அதான். ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? அவர் அத்தா தப்பு நினைச்சிருக்காரு. சொப்ராவுக்கும் சங்கருக்கும் பொருத்தம் இல்லையா? பொருத்தம் இல்லைன்னு இல்ல, அவருக்கு ஊட்டில இருக்கிற ரமேஷ் மேலதான் கண்ணு. ஊட்டி ரமேஷும் அத்த பிள்ளை, சங்கரும் அத்த பிள்ளை, இதுல என்ன பாரபட்சம்? அவருக்கு பெரிய கோட்டீஸ்வரன் மாப்பிள்ளையா வரணும்னு ஆசை, அதான் அவருடைய லட்சியம். அண்ணி, இது வரைக்கும் எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த உதவியும் உங்ககிட்ட கேட்டதில்லை. சங்கருக்கு சொப்னா மேல எவ்வளவு பிரியம்னு உங்களுக்கு தெரியும். உங்களை கெஞ்சி கேக்குறேன், என் மகனுக்கும் உங்க மகனுக்கும் கல்யாணம் நடக்கணும், ரெண்டு குடும்பமும் ஒன்னா இருக்கணும். அதுக்கு நீதான் வழி பண்ணணும். எனக்கு மட்டும் ஆசை இல்லையா சுபத்ரா? நாம் எல்லாம சேர்ந்து சமயம் பார்த்து சம்மதம் கேட்போம். நான் போயிட்டு வரேன். அர்ப்பணம் உனக்கே அர்ப்பணம். அர்ப்பணம் உனக்கே அர்ப்பணம்.